வணக்கம் பொதுகை செய்திகளுக்காக எழிலன் தலைப்புச் செய்திகள் உள்நாட்டில் உற்பத்தியாகும் பொருட்களையே வாங்க வேண்டும் என்ற மனப்பான்மை மக்களிடையே அதிகரிக்க வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி இந்திய எல்லையை ஆக்கிரமிக்க முயன்றவர்களுக்கு சரியான பாடம் புகட்டப்பட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு அமைதி மற்றும் வளர்ச்சியில் உலக அளவில் இந்தியாவின் பங்களிப்பு அதிகரித்து வருவதாகவும் விளக்கம் கொரோனா தொற்று எல்லை மோதல் ஆகிய இரண்டு பிரச்சினைகளிலும் இந்தியா நிச்சயம் வெற்றி பெறும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்தே பாரத் திட்டத்தின் நான்காம் கட்டத்தில் நூற்றி எழுபது விமானங்களை இயக்க முடிவு ஜூலை மூன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை பதினேழு நாடுகளுக்கு இயக்கப்படுகிறது கொரோனா தொற்று ஊரடங்கு நீட்டிப்பு குறித்து மருத்துவ நிபுணர்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆலோசனை நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை ஐம்பத்தி எட்டு புள்ளி ஐந்து ஆறு சதவிகிதமாக உயர்வு இதுவரை மூன்று லட்சத்து ஒன்பதாயிரத்து எழுநூற்று பதிமூன்று பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தகவல் செய்திகள் உள்நாட்டில் உற்பத்தியாகும் பொருட்களையே வாங்க வேண்டும் என்ற மனப்பான்மை மக்களிடையே வளர வேண்டும் என்றும் இதுவே எல்லையில் வீர மரணம் அடைந்த வீரர்களுக்கு நாம் செலுத்தும் அஞ்சலி என்றும் பிரதமர் நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளாா் அகில இந்திய வானொலியில் நேற்று மக்களிடையே மனம் திறந்து பேசும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் இந்தியா எப்பொழுதும் நட்புறவை விரும்பும் நாடு என்றும் அனைத்து நாடுகளுடனும் இந்தியா நட்புறவுடன் இருக்கவே விரும்புகிறது என்றும் கூறினார் ஆனால் நாட்டின் எல்லை மற்றும் இறையாண்மையை காப்பதில் இந்தியா உறுதி உறுதிபூண்டிருப்பதாகவும் இது உலக நாடுகளுக்கு நன்கு தெரியும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் நாடு கொரோனா பிரச்சனையுடன் புயல் வெட்டுக்கிளி ஆகிய இடர்பாடுகளையும் எதிர்கொண்டு வருவதாகவும் இதனால் இந்த ஆண்டை மக்கள் மோசமான ஆண்டாக கருத வேண்டாம் என்றும் எதிர்வரும் மாதங்களில் பிரகாசமான வாய்ப்புகள் உருவாகும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் எத்தனை சவால்கள் வந்தாலும் அதனை நாம் வெற்றிகரமாக கடந்து வந்திருக்கிறோம் என்பதை வரலாறு உணர்த்துவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் இடர்பாடுகள் ஏற்படும் பொழுதுதான் தன்னலமற்ற சேவை உத்வேகம் பெறுவதாகவும் மக்களின் பங்களிப்போடு எந்தவொரு பிரச்சினையையும் எதிர்கொள்ள முடியும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார் அமைதி மற்றும் வளர்ச்சிப் பணிகளில் உலகளவில் இந்தியாவின் பங்களிப்பு அதிகரித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் தற்சார்பை நோக்கி இந்தியா முன்னேறி வருவதால் உள்நாட்டு உற்பத்திக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாகவும் பிரதமர் கூறினார் மக்கள் அனைவரும் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களையே வாங்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட வேண்டும் என்றும் ஒவ்வொருவரும் உள்நாட்டு உற்பத்தி பொருட்களை பயன்படுத்தினால் நாட்டின் பொருளாதாரம் பலம் பெறும் என்றும் அவர் கூறினார் சுரங்கம் விண்வெளி ஆய்வு வேளாண் துறைகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இதன் மூலம் நாடு தன்னிறைவை நோக்கிச் செல்வதற்கும் தொழில்நுட்பத்தில் வளர்ச்சி அடைவதற்கும் வழி ஏற்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் காலத்தில் ஆயுர்வேத மருந்துகள் கஷாயம் வெந்நீர் ஆகியவற்றை பயன்படுத்தி மக்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றும் ஊரடங்கில் தளர்வுகள் அளிக்கப்பட்டாலும் முகக்கவசம் மனிதல் தனிமனித இடைவெளி ஆகியவற்றை மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் கடைபிடிக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார் சரலாஷா ஜி ஆசானி हेल्दियर प्लेनेट बनाने में अपना योगदान दे सकें मेरे प्यारे देशवासियों कोरोना जैसा संकट नहीं आया होता तो शायद जीवन क्या है जीवन क्यों है जीवन कैसा है हमें शायद ये याद ही नहीं आता कई लोग इसी वजह से मानसिक तनाव में जीते रहे हैं இந்திய எல்லையை ஆக்கிரமிக்க முயன்றவர்களுக்கு சரியான பாடம் புகட்டப்பட்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அகில இந்திய வானொலியில் நேற்று மக்களிடையே மனம் திறந்து பேசும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் இதனை தெரிவித்தார் லடாக் எல்லையில் வீர மரணம் அடைந்த இருபது ராணுவ வீரர்களின் தன்னலமற்ற சேவையை நாடு போற்றுகிறது என்றும் அவர்களுக்கு நாடு நன்றி பட்டிருக்கிறது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் லடாக்கில் இந்திய மண்ணின் மீது தீயச நோக்கத்துடன் கண் வைத்தவர்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் நட்புறவை எப்பொழுதும் இந்தியா மதித்து நடக்கும் என்றும் ஆனால் விபரீத முயற்சிகளில் ஈடுபடுபவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கும் வல்லமை இந்தியாவுக்கு உள்ளது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் நாட்டுக்காக உயிர்த்தியாகம் செய்த வீரர்களின் பெற்றோர்கள் தங்களது மற்ற மகன்களையும் நாட்டை பாதுகாக்கும் பணிக்கு அனுப்ப தயாராக இருப்பதாகவும் பாதுகாப்பு துறையிலும் தொழில்நுட்ப துறையிலும் முன்னேற்றத்திற்கான தொடர் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் அப்பொழுது கூறினார் देखना और उचित जवाब देना भी है हमारे वीर सैनिकों ने दिखा दिया है कि वो अभी भी मां भारती के गौरव पर आज नहीं आने देंगे कोरोना एल् मोदल आगे इन प्रच्ल निश्चय वमित शाह नंबिक புதுதில்லியில் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் கொரோனா தொற்று பிரச்சனையும் கிழக்கு லடாக்கில் சீனாவுடனான எல்லை மோதல் பிரச்சனையும் இந்தியா ஒரே நேரத்தில் சந்தித்து வருவதாகவும் இந்த இரண்டு பிரச்சனைகளிலும் இந்தியா நிச்சயம் வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார் லடாக்கில் சீனாவுடனான மோதல் சம்பவம் குறித்து காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கூறிவரும் கருத்துக்கள் ஏற்கத்தக்கவை அல்ல என்றும் சீனாவும் பாகிஸ்தானும் விரும்பும் கருத்துக்களை அவர் தெரிவித்து வருவதாகவும் அமித்ஷா கண்டனம் தெரிவித்தார் எல்லை பிரச்சனை குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் தற்போது வரை உள்ள எல்லைப் பிரச்சனைகள் அனைத்தும் விவாதிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் நாட்டுக்கு எதிரான கோஷங்களை சமாளிக்கும் வல்லமை மத்திய அரசுக்கு இருப்பதாகவும் ஆனால் காங்கிரஸ் போன்ற பெரிய கட்சியின் முன்னாள் தலைவராக இருந்த ஒருவர் இதுபோன்ற கருத்துக்களை தெரிவித்து வருவது வேதனை அளிப்பதாகவும் அமித்ஷா குறிப்பிட்டார் கொரோனா பிரச்சனை பற்றி குறிப்பிட்ட அவர் தில்லியில் கொரோனா தொற்று சமூக பரவல் நிலையை எட்டவில்லை என்றும் கொரோனாவை கட்டுப்படுத்த அனைத்து வகையான நடவடிக்கைகளும் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் வெளிநாடுகளில் சிக்கித் தவிக்கும் இந்தியர்களை அழைத்து வருவதற்காக செயல்படுத்தப்படும் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் பல்வேறு நாடுகளிலிருந்து இதுவரை ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரம் பேர் தாயகம் திரும்பியுள்ளதாக சிவில் விமான அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து ட்விட்டரில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பல்வேறு நாடுகளிலிருந்து இயக்கப்பட்ட விமானங்கள் மூலம் நான்காயிரத்து ஐநூற்று நான்கு பேர் தாயகம் திரும்பியுள்ளதாக கூறியுள்ளார் அதேபோல் இந்த திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து இந்தியாவிலிருந்து பல்வேறு நாடுகளுக்கு சுமார் ஐம்பத்தி இரண்டாயிரம் பேர் சென்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே உள்நாட்டு விமான சேவையில் இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானங்களை தற்போது உள்ள முப்பத்து மூன்று சதவிகிதத்திலிருந்து நாற்பத்தைந்து சதவிகிதமாக அதிகரிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது இதற்கான அறிவிப்பை சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் தலைமை இயக்குநர் வெளியிட்டுள்ளார் விமான பயணத்திற்கு பயணிகளின் தேவையை கருத்தில் கொண்டு உள்நாட்டு விமான சேவையின் அளவில் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக அவர் அதில் கூறியுள்ளார் வந்தே பாரத் திட்டத்தின் நான்காம் கட்டமாக நூற்று எழுபது விமானங்களை இயக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது கொரோனா தொற்றால் அமல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கால் வெளிநாடுகளில் இருந்து ஏராளமான இந்தியர்கள் நாடு திரும்ப முடியாமல் தவித்து வருகின்றனர் இவர்களை அழைத்து வர மத்திய அரசு வந்தே பாரத் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இதுவரை மூன்று கட்டங்களாக இயக்கப்பட்ட விமானங்கள் மூலம் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரம் இந்தியர்கள் தாயகம் திரும்பியுள்ளனா் இந்நிலையில் வந்தே பாரத் திட்டத்தின் நான்காம் கட்டத்தை ஜூலை மூன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை செயல்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது இந்த நான்காம் கட்டத்தில் நூற்று எழுபது விமானங்களை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது அமெரிக்கா கனடா பிரிட்டன் இலங்கை பிலிப்பைன்ஸ் சவுதி அரேபியா தாய்லாந்து ரஷ்யா ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பதினேழு நாடுகளுக்கு இந்த நூற்று எழுபது விமானங்கள் இயக்கப்பட உள்ளன கொரோனா தொற்றால் கடந்த மார்ச் மாதம் இறுதி வாரம் வரை சர்வதேச விமானப் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது இந்த தடை ஜூலை பதினைந்தாம் தேதி வரை நீட்டிக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது கொரோனா தொற்று பரவலால் பயணிகள் ரயில் சேவை ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளதால் முன்பதிவு பயண சீட்டுகளுக்கான கட்டணங்கள் முழுமையாக திருப்பி அளிக்கப்பட உள்ளன கொரோனா தொற்றின் வேகம் குறையாததால் நாடு முழுவதும் பயணிகள் ரயில் போக்குவரத்தை ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி வரை ரத்து செய்வதாக இந்திய ரயில்வே அறிவித்துள்ளது இந்த காலகட்டத்தில் பயணச்சீட்டுகளுக்காக முன்பதிவு செய்துள்ளவர்களுக்கு ஜூலை முதல் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி வரையிலான பயண கட்டணம் முழுமையாக திருப்பி அளிக்கப்படும் என்றும் ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது பயணிகள் ரயில் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டாலும் சிறப்பு ரயில்களின் சேவை பாதிக்கப்படாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்புகள் படி ஜூலை மாதம் முதல் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி வரையிலான ரயில்களுக்கு முன்பதிவு செய்துள்ளவர்களுக்கு கட்டணங்கள் முழுமையாக திருப்பி அளிக்கப்பட உள்ளன இதனிடையே ஊரடங்கு காலத்தில் நாட்டில் உணவு தானியங்கள் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க நாடு முழுவதும் உணவு தானியங்களை கொண்டு சேர்ப்பதில் ரயில்வே துறை மிக முக்கிய பங்காற்றி வருவதாக ரயில்வே துறை செயல் இயக்குநர் ஆர் டி வாஜ்பாய் தெரிவித்துள்ளார் கொரோனா தொற்றால் அமல்படுத்தப்பட்டுள்ள பொது ஊரடங்கை ஜூலை பதினைந்தாம் தேதி வரை நீட்டிப்பதாக மணிப்பூர் மாநில அரசு தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் கொரோனா தொற்று பரவலை தடுக்க ஜூன் முப்பதாம் தேதி வரை பொது ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டு வரும் சூழ்நிலையிலும் முக்கியமான சில பணிகளிலிருந்து ஊரடங்கிலிருந்து தளர்வுகள் அளிக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் கொரோனா தொற்றின் வேகம் இன்னும் தனியாததால் பொது ஊரடங்கை மத்திய அரசு மீண்டும் நீட்டிக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது பொது ஊரடங்கை நீட்டிப்பதா வேண்டாமா என்பது குறித்து மாநில அரசுகளும் தீவிர ஆலோசனைகள் நடத்தி வருகின்றன இந்நிலையில் மணிப்பூரில் ஜூலை பதினைந்தாம் தேதி வரை பொது ஊரடங்கு நீட்டிக்கப்படுவதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது ஏற்கனவே மேற்கு வங்கம் ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்கள் ஊரடங்கை நீட்டித்துள்ள நிலையில் மணிப்பூர் மாநிலத்திலும் தற்போது ஊரடங்கை ஜூலை பதினைந்தாம் தேதி வரை நீட்டித்துள்ளது மணிப்பூர் மாநிலத்தில் இதுவரை ஆயிரத்து தொன்னூற்றி இரண்டு பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது கொரோனா தொற்றிலிருந்து மக்களை பாதுகாக்க மத்திய அரசும் பிஜேபி அரசும் பெரும் பணியாற்றி வருவதாக பிஜேபியின் அகில இந்திய பொதுச்செயலாளர் முரளிதர ராவ் தெரிவித்துள்ளார் மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பிஜேபி அரசு இரண்டாவது முறையாக பொறுப்பேற்று ஒராண்டு நிறைவடைந்துள்ளதை கொண்டாடும் வகையில் பிஜேபி சார்பில் நாடு முழுவதும் காணொலி மூலம் மெய்நிகர் பேரணிகள் நடத்தப்பட்டு வருகின்றன பிஜேபியைச் சேர்ந்த மூத்த தலைவர்கள் இந்த காணொலி பேரணிகளில் பங்கேற்று மத்திய அரசின் சாதனைகளை விளக்கி உரையாற்றி வருகின்றனர் இந்நிலையில் தமிழகத்தில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட காணொலி பேரணியில் பிஜேபியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் முரளிதர ராவ் பங்கேற்று உரையாற்றினார் அப்பொழுது பேசிய அவர் கொரோனா தொற்றிலிருந்து நாட்டு மக்களை பாதுகாக்க மத்திய அரசும் பிஜேபியும் பெரும் பணியாற்றி வருவதாக தெரிவித்தார் தமிழகம் உட்பட நாடு முழுவதும் பிஜேபி சார்பில் இருபது கோடி பேருக்கு உணவுப் பொட்டலங்கள் முகக்கவசங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கொரோனா தொற்றால் அறிவிக்கப்பட்டுள்ள பொது ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உதவுவதற்காக ஒன்று புள்ளி எழுபது லட்சம் கோடி அளவிலான நிவாரண உதவிகள் அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் ஜண்டன் திட்டத்தின் மூலம் இருபது கோடி பெண்களுக்கு மூன்று மாதங்களுக்கு தலா ஐநூறு ரூபாய் வீதம் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டிருப்பதாகவும் முரளிதர ராவ் அப்போது குறிப்பிட்டார் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் இன்று நாடு தழுவிய அளவில் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி அண்மையில் மாநில காங்கிரஸ் தலைவர்களுடன் காணொலி மூலம் ஆலோசனை நடத்தினார் அப்பொழுது பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்துமாறு அவர் கேட்டுக்கொண்டார் இதன்படி நாடு முழுவதும் இன்று காங்கிரஸ் கட்சியினர் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை சந்தித்து காங்கிரஸ் பிரதிநிதிகள் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி மனு அளிக்க உள்ளனர் கொரோனா தொற்றால் நாடு முழுவதும் ஏற்பட்டுள்ள நெருக்கடியான சூழலில் சாமானிய மக்களின் மீது மத்திய அரசு சுமையை ஏற்படுத்தும் வகையில் பெட்ரோல் டீசல் விலைவையை உயர்த்தி காங்கிரஸ் கட்சியின் பொதுச்செயலாளர் கே வேணுகோபால் தெரிவித்துள்ளார் மத்திய அரசு அலுவலகங்களுக்கு முன்பாக சமூக இடைவெளியை கடைபிடித்து இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் அனந்த்நாக் மாவட்டத்தில் தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே கடும் துப்பாக்கிச் சண்டை ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜம்மு காஷ்மீரில் ஊடுருவியுள்ள தீவிரவாதிகளை வேட்டையாடும் பணிகள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கடந்த மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நடத்தப்பட்ட அதிரடி தாக்குதலில் மூன்று முக்கிய தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர் கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியை ஒட்டிய கிராமங்களில் நேற்று கல்ஷியான் நவ்சேரா ஆகிய இடங்களில் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டது அங்குள்ள வனப்பகுதிகளில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து இந்த தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டது இந்த நடவடிக்கையின் போது தீவிரவாதிகள் சிலர் பாதுகாப்பு படையினர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் இருதரப்புக்கும் இடையே கடும் துப்பாக்கி சண்டை மூன்றுள்ளதாகவும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த துப்பாக்கிச் சண்டையில் தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனரா என்ற தகவல்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை இந்தியாவின் எதிர்ப்பையும் மீறி கில்ஜித் பல்ஜிஸ்தான் பகுதியில் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி பொதுத் தேர்தலை நடத்த பாகிஸ்தான் அரசு திட்டமிட்டுள்ளது கடந்த ஏப்ரல் மாதம் அங்கு தேர்தலை நடத்த பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்த நிலையில் அதிபர் ஆரிப் அல்வியும் தற்போது ஒப்புதல் அளித்துள்ளார் இதையடுத்து அந்த பகுதியில் உள்ள இருபத்தி நான்கு தொகுதியில் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக கடந்த மே மாதமே இந்தியா தனது கடும் எதிர்ப்பை தெரிவித்தது தில்லியில் உள்ள அந்நாட்டு தூதரக அலுவலகத்தின் உயர் அதிகாரிகளிடம் இந்தியா சார்பில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது கில்ஜித் பல்ஜிஸ்தான் உள்ளிட்ட ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்களின் அனைத்து பகுதிகளுமே இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று மத்திய அரசு பாகிஸ்தானிடம் தொடர்ந்து தெரிவித்து வருகிறது பாகிஸ்தானால் அத்துமீறி ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளை அந்த நாடு உரிமை கொண்டாட முடியாது என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்து வருபவரின் எண்ணிக்கை ஐம்பத்தி எட்டு புள்ளி ஐந்து ஆறு சதவிகிதமாக அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது நேற்று ஒரே நாளில் மட்டும் இரண்டு லட்சத்து முப்பத்தோராயிரம் பேருக்கு கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழகத்தில் தொற்று பாதிப்பு எண்ணிக்கை எண்பத்தி இரண்டாயிரத்தை கடந்துள்ளது என்று மாநில மக்கள் நலவாழ்வு அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஐந்து லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து ஒன்பதாக அதிகரித்துள்ளது இதுவரையில் பதினாறாயிரத்து தொன்னூற்று ஐந்து பேர் உயிரிழந்துள்ள நிலையில் மூன்று லட்சத்து ஒன்பதாயிரத்து எழுநூற்று பதிமூன்று பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு லட்சத்து ஐம்பத்து ஒன்பதாயிரத்து நூற்று முப்பத்து மூன்று பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த மாநிலத்தில் எண்பத்து நான்காயிரத்து இருநூற்று நாற்பத்தைந்து பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் அங்கு இதுவரை ஏழாயிரத்து இருநூற்று எழுபத்து மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் எண்பதாயிரத்து நூற்று எண்பத்தி எட்டு பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் நாற்பத்து ஒன்பதாயிரத்து முன்னூற்று ஒரு பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் முப்பதாயிரத்து எழுநூற்று ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து எழுநூற்று எண்பத்து ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் அங்கு இருபத்தி இரண்டாயிரத்து நானூற்று ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் இருபத்தோர் ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அறுநூற்று நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் பதினான்காயிரத்து இருநூற்று பதினைந்து பேர் குணமடைந்துள்ளனர் ராஜஸ்தானில் பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னூற்று தொன்னூற்றோரு பேர் உயிரிழந்துள்ளனர் பதிமூன்று ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் மத்திய பிரதேசத்தில் பனிரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்து பேர் பாதிக்கப்பட்டு ஐநூற்று ஐம்பது பேர் உயிரிழந்துள்ளனர் அங்கு ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தோரு பேர் குணமடைந்துள்ளனர் தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளோரின் எண்ணிக்கை எண்பத்து இரண்டாயிரத்தை கடந்துள்ளது அது குறித்து மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் நேற்று ஒரே நாளில் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இதில் சென்னையில் மட்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது இதையடுத்து மாநிலத்தில் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டுள்ளோரின் எண்ணிக்கை எண்பத்து இரண்டாயிரத்து இருநூற்று எழுபத்து ஐந்தாக உயர்ந்துள்ளது மேலும் ஆயிரத்து நானூற்று நாற்பத்து மூன்று பேர் குணமடைந்துள்ள நிலையில் அதன் எண்ணிக்கையும் நாற்பத்தி ஐந்து ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளது அத்துடன் ஐம்பத்து நான்கு பேர் ஒரே நாளில் உயிரிழந்ததன் மூலம் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை ஆயிரத்து எழுபத்து ஒன்பதாக அதிகரித்துள்ளது நேற்று ஒரே நாளில் மதுரை மாவட்டத்தில் இருநூற்று எண்பத்து நான்கு பேருக்கும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நூற்று எண்பத்து மூன்று பேருக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நூற்று இருபத்து நான்கு பேருக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நூற்று பதினான்கு பேருக்கும் தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்று மீண்டும் மருத்துவ நிபுணர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார் தமிழகத்தில் ஜூன் முப்பதாம் தேதி வரை பொது ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது கொரோனா தொற்று பாதிப்பு அதிகம் இருப்பதால் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மற்றும் மதுரையில் தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது பொது ஊரடங்கு நாளையுடன் முடிவடையும் நிலையில் ஊரடங்கை நீட்டிப்பதா வேண்டாமா என்பது குறித்து மருத்துவ நிபுணர்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமைச் செயலகத்தில் இன்று மீண்டும் ஆலோசனை நடத்துகிறார் இன்று காலை பத்து மணி அளவில் காணொலி காட்சி மூலம் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறவுள்ளது இந்த கூட்டத்தில் மூத்த அமைச்சர்கள் தலைமைச் செயலாளர் சண்முகம் சுகாதாரத்துறை செயலாளர் ஜெ ராதாகிருஷ்ணன் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொள்கிறார்கள் இந்த கூட்டத்தில் கொரோனா தொற்றால் மாநிலம் முழுவதும் எழுந்துள்ள சூழல் மற்றும் ஊரடங்கு நீட்டிப்பு தொடர்பாக மருத்துவ நிபுணர்கள் அரசுக்கு பரிந்துரை வழங்குவார்கள் என தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன் பின்னரே தமிழகத்தில் ஊரடங்கு நீட்டிப்பு குறித்த அறிவிப்பு வெளியாகும் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் காவல்துறை போது தந்தை மகன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான விசாரணையை உயர்நீதிமன்றத்தின் அனுமதி பெற்று சிபிஐக்கு மாற்றப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் சேலம் மாவட்டத்தில் பத்தொன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படவுள்ள குடிநீர் திட்ட பணிகளுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேற்று அடிக்கல் நாட்டினார் சேலம் மாவட்டம் மேட்டுப்பட்டியில் ஆத்தூர் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் ஏற்கனவே பதிக்கப்பட்டுள்ள சிமெண்ட் குழாய்கள் அகற்றப்பட்டு இரும்பு குழாய்கள் பதிக்கும் பணிகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் முதலமைச்சர் நேற்று கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார் அதைத் தொடர்ந்து சேலம் தலைவாசலில் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டு வரும் கால்நடை பூங்காவை முதலமைச்சர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் ஆயிரத்து ஏக்கர் பரப்பளவில் கால்நடை மருத்துவக் கல்லூரியுடன் கால்நடை ஆராய்ச்சி மையமும் இணைந்த வகையில் இந்த பூங்கா அமைக்கப்படுகிறது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் முன்னேறிய நாடுகள் கூட கோவிட் தொற்று பாதிப்பை கட்டுப்படுத்த முடியாமல் சிக்கலை சந்தித்து வரும் சூழலில் தமிழகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் திறம்பட மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் தமிழக அரசின் முயற்சியால் தமிழகத்தில் கோவிட் பாதிப்பால் இறப்பு விகிதம் பெருமளவு குறைக்கப்பட்டுள்ளது என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் தூத்துக்குடி மாவட்டத்தில் காவல்துறை போது இருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான விசாரணை உயர்நீதிமன்றத்தின் அனுமதி பெற்று சிபிஐக்கு மாற்றப்படும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அப்பொழுது கூறினார் கொரோனா தடுப்பு பணியில் தமிழக அரசு மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டு வருகிறது என்று கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு பல்வேறு உதவிகளை வழங்கி வருகிறது என்றும் மாநில மின்துறை அமைச்சர் பி தங்கமணி கூறியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பொதுமக்களுக்கு உணவுப் பொருட்கள் அடங்கிய கொரோனா நிவாரணப் பொருட்கள் தொகுப்பை அமைச்சர் வழங்கினார் அப்பொழுது செய்தியாளர்களை சந்தித்த அவர் கொரோனா தடுப்பு பணியில் தமிழக முதலமைச்சர் முழுவீச்சில் பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் என்றும் முதலமைச்சர் மாவட்டந்தோறும் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் என்றும் கூறினார் மேலும் தமிழ்நாடு மின்சார வாரியம் மின் கொள்முதல் செய்வதில் விதிமுறைகளை முழுமையாக பின்பற்றி வருகிறது என்றும் மின்வாரியத்திற்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் எந்தவிதமான மின் கொள்முதலும் செய்யப்படுவதில்லை என்றும் தெரிவித்தார் தெளிவாக சொல்லியிருக்கின்றேன் இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பின்னால் பிபிஏ என்பதே கிடையாது டெண்டர் தான் வாங்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் டெண்டர் டெண்டர் மூலியமாக தான் நாங்கள் வாங்கி கொண்டிருக்கிறோம் பிபிஏ என்ற முறையே ரத்து செய்யப்பட்டு விட்டது என்பதை தெரிவித்துள்ளது கொரோனா தொற்று அதிகம் உள்ள பகுதிகளை மற்ற பகுதியிலிருந்து தனியாக பிரித்து அரணமைக்க வேண்டும் என்றும் தொற்று அறிகுறிகள் இருப்பவர்கள் மற்றும் இல்லாதவர்கள் அனைவரையும் பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் திமுக தலைவர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளாா் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள முகநூல் பதிவில் கொரோனா தொற்றால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் அனைவருக்கும் மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் மக்களை காக்கும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களை அரசு பாதுகாக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் மேலும் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு ஆரோக்கியமான உணவு வழங்கப்பட வேண்டும் என்றும் நோய் தொற்றை கட்டுப்படுத்த சித்த மருத்துவர்கள் வழங்கும் ஆலோசனைகளையும் அரசு கேட்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்ல வழங்கப்படும் இ பாஸை யாரும் தவறாக பயன்படுத்தக்கூடாது என்றும் மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் ஏ விஸ்வநாதன் கூறியுள்ளார் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் முழு ஊரடங்கு நேற்று எந்தவித தளர்வுகளும் இல்லாமல் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டது சென்னை தங்கச்சாலை சந்திப்பு பகுதியில் நேற்று வாகன தணிக்கை பணிகளை நேரில் ஆய்வு செய்த காவல்துறை ஆணையர் பொதுமக்களிடம் எப்படி அணுகுவது என்பது குறித்து காவல்துறையினருக்கு அறிவுரைகள் வழங்கினார் அப்பொழுது செய்தியாளர்களை சந்தித்த அவர் சென்னை முழுவதும் காவல்துறையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் சமூக இடைவெளியை பின்பற்றாதவர்கள் போலி இ பாஸ் மூலம் பயணம் செய்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு வருவதாகவும் கூறினார் மேலும் போலியாக இ பாஸ் தயாரிப்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் கோபிச்செட்டிப்பாளையம் பாரியூர் வெள்ளாளப்பாளையம் சாலை பிரிவில் காரும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் உயிரிழந்தனர் சத்தியமங்கலம் மூலக்கிணறு பகுதியைச் சேர்ந்த சித்ரா அவரது மகன் மோகன்ராஜ் மற்றும் தங்கமணி ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது எதிரே வந்த கார் பலமாக மோதி விபத்துக்குள்ளானதில் சம்பவ இடத்திலேயே இருவர் உயிரிழந்தனர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் வழியிலேயே மற்றொருவர் உயிரிழந்தார் காரில் வந்த இருவரும் தலைமறைவாகி உள்ள நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சர்வதேச அளவில் கொரோனா பாதிப்பின் மொத்த எண்ணிக்கை ஒரு கோடியை தாண்டியுள்ளது இதுவரை ஐந்து லட்சத்து நான்காயிரத்து எழுபத்து எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ஐம்பத்து ஐந்து லட்சத்து நாற்பத்து ஒன்பதாயிரத்து எழுநூற்று இருபத்து ஒன்பது பேர் கொரோனா பாதிப்பிலிருந்து மீண்டுள்ள நிலையில் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை ஒரு கோடியே இரண்டு லட்சத்து முப்பத்து எட்டாயிரத்து நூற்று தொன்னூற்று ஒன்பதாக அதிகரித்துள்ளது சர்வதேச அளவில் அதிகபட்சமாக அமெரிக்காவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஆறு லட்சத்து முப்பத்து ஏழாயிரத்து முப்பத்து ஒன்பதாக அதிகரித்துள்ளது அந்நாட்டில் இதுவரை ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து நானூற்று முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் இதுவரையில் பத்து லட்சத்து தொன்னூற்று மூன்றாயிரத்து இருநூற்று இருபத்தி ஏழு பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் பிரேசிலில் பதிமூன்று லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரத்து இருநூற்று ஐம்பத்து நான்கு பேர் பாதிக்கப்பட்டு ஐம்பத்தி ஏழாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ஏழு லட்சத்து முப்பத்து மூன்று ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் ரஷ்யாவில் ஆறு லட்சத்து முப்பத்து நான்காயிரத்து நானூற்று முப்பத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டு ஒன்பதாயிரத்து எழுபத்து மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் மூன்று லட்சத்து தொன்னூற்று ஒன்பதாயிரத்து எண்பத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் இங்கிலாந்தில் பாதிப்பு எண்ணிக்கை மூன்று லட்சத்து பதினோராயிரத்து நூற்று ஐம்பத்து ஒன்றாகவும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நாற்பத்து மூன்றாயிரத்து ஐநூற்று ஐம்பதாகவும் உள்ளது ஸ்பெயினில் பாதிப்பு எண்ணிக்கை இரண்டு லட்சத்து தொன்னூற்று ஐந்தாயிரத்து எண்ணூற்று ஐம்பதாகவும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை இருபத்தி எட்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்து மூன்றாகவும் அதிகரித்துள்ளது பெருநாட்டில் பாதிப்பு எண்ணிக்கை இரண்டு லட்சத்து எழுபத்து ஒன்பதாயிரத்து நானூற்று பத்தொன்பதாகவும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்து முன்னூற்று பதினேழாக அதிகரித்துள்ளது ஒரு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் இத்தாலியில் பாதிப்பு எண்ணிக்கை இரண்டு லட்சத்து நாற்பதாயிரத்து முன்னூற்று பத்தாகவும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை முப்பத்து நான்காயிரத்து எழுநூற்று முப்பத்து எட்டாகவும் அதிகரித்துள்ளது ஒரு லட்சத்து எண்பத்து எட்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றோரு பேர் குணமடைந்துள்ளனர் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் திருவண்ணாமலை சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் நீலகிரி கோவை தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் நாமக்கல் விழுப்புரம் நாகை தஞ்சாவூர் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கோவை நீலகிரி நாமக்கல் விழுப்புரம் கடலூர் நாகை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் கோவை நீலகிரி திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கும் மீனவருக்கான எச்சரிக்கை சூறாவளி காற்று மணிக்கு நாற்பதிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதால் மீனவர்கள் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கேரள கர்நாடக கடலோரம் லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுவார்கள் இந்நிலையில் நேற்று அரியலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது குறிப்பாக ஜெயங்கொண்டம் ஆண்டிமடம் தாப்பலூர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் இன்று கொரோனாவை கண்டு அச்சமடையாமல் மக்கள் முன்தடுப்பு முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தினத்தந்தி பதினைந்து பல்துறை செயல்பாட்டு வளாகங்களை ரயில்வே நிறுவ ரயில்வே துறை திட்டம் தினமணி ஜூலை ஆறாம் தேதி பிளஸ் டூ தேர்வு முடிவுகளை வெளியிட பள்ளி கல்வித்துறை திட்டம் தினமலர் காவலர்களால் துன்புறுத்தப்பட்டால் பொதுமக்கள் நூறு நூற்று பனிரெண்டு தொலைபேசி எண்களுக்கு தகவல் தெரிவிக்கலாம் காவல்துறை தினகரன் முழு ஊரடங்கால் சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் வெறிச்சோடிய சாலைகள் படத்துடன் செய்தி இயந்து தமிழ் திசை மீண்டும் தலைப்புச் செய்திகள் உள்நாட்டில் உற்பத்தியாகும் பொருட்களையே வாங்க வேண்டும் என்ற மனப்பான்மை மக்களிடையே அதிகரிக்க வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி இந்திய எல்லையை ஆக்கிரமிக்க முயன்றவர்களுக்கு சரியான பாடம் புகட்டப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு அமைதி மற்றும் வளர்ச்சியில் உலகளவில் இந்தியாவின் பங்களிப்பு அதிகரித்து வருவதாகவும் விளக்கம் கொரோனா தொற்று எல்லை மோதல் ஆகிய இரண்டு பிரச்சனைகளிலும் இந்தியா நிச்சயம் வெற்றி பெறும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்தே பாரத் திட்டத்தின் நான்காம் கட்டத்தில் நூற்றி எழுபது விமானங்களை இயக்க முடிவு ஜூலை மூன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை பதினேழு நாடுகளுக்கு இயக்கப்படுகிறது கொரோனா தொற்று ஊரடங்கு நீட்டிப்பு குறித்து மருத்துவ நிபுணர்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆலோசனை நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை ஐம்பத்தி எட்டு புள்ளி ஐந்து ஆறு சதவிகிதமாக உயர்வு இதுவரை மூன்று லட்சத்து ஒன்பதாயிரத்து எழுநூற்று பதிமூன்று பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தகவல்